ஹாய், திஸ் இஸ் மீ ராஜு, திஸ் மீ இஸ் டாக்கிங் டு திஸ் மீ. ஸோ இன்றைக்கு நம்ம அதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ இன்வெஸ்ட்மெண்ட்டை பற்றி தான் நீங்கள் நம்ம பேச போகிறோம். ஸோ இதுக்கு முன்னாடி வீடியோவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நான் பார்ட் டைம் ஜாப்ஸ் ப்ளஸ் பேசிவ் இன்கம் எப்படி ஜென்ரேட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்த்துருந்தோம். ஸோ இந்த இப்போ பார்க்க போகிற இன்வெஸ்ட்மெண்ட், இந்த பார்ட் டைம் ஜாப், பேசிவ் இன்கம், மூணுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு இன்டர்லிங்க்டான வீடியோ. ஸோ இந்த மூணு வீடியோவுமே பாருங்கள். நீங்கள் புரிஞ்சிக்க வேண்டியது என்னன்னா, பார்ட் டைம் ஜாப்ல சம்பாதிங்க, பேசிவ் இன்கம் ஜென்ரேட் பண்ண யூஸ் பண்ணிக்கோங்க. பேசிவ் இன்கம் ஜென்ரேட் பண்ணுற காசையும் ப்ளஸ் பார்ட் டைமில் யூஸ் பண்ணுற காசையும் ரெண்டுத்துமே நீங்கள் வந்துட்டு பேசிவ் சாரி இன்வெஸ்ட்மெண்ட்டில் பிளான் பண்ணி, ஸோ உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்டை இன்க்ரீஸ் பண்ண ஆரம்பிங்க. ஸோ ஓவர் த பீரியடில் நம்ம எப்படி வந்துட்டு ஒரு டைம் ஃப்ரீ, இப்போ எல்லாரும் சொல்கிற மாதிரி இந்த ஃபினான்ஷியல் ஃப்ரீடம், இதெல்லாம் வந்து நம்ம எப்படி கொண்டு வருது அப்படிங்கிறத இந்த வீடியோக்குள்ளே பார்க்கலாம். ஸோ வீடியோக்குள்ள போகிறதுக்கு மாதிரி, நீங்கள் என்னோட வீடியோக்கு புதுசாக இருந்தீங்க, நீங்கள் என்னோட சேனலுக்கு புதுசாக இருந்தீங்க அப்படின்னா, கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க, ப்ளஸ் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க, நான் போடுற வீடியோ நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வந்து ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்கறது வந்து என்னன்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா, ஆல்ரெடி நம்ம பாசிவ் இன்கம்ல பார்த்த மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இதுதான். ஸோ மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா, ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் கூட நம்ம சொல்லலாம். ஸோ அதிலிருந்து நீங்கள் லாங் டர்மாக போகலாம், ப்ளஸ் உங்களுக்கு ரிஸ்க் வந்து ரொம்பவே கம்மியாக இருக்கும். ஸோ மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட் ப்ரியாரிட்டி நமக்கு. ஸோ ஒரு ரிஸ்க் இல்லாமல் இருக்கும். ஸோ ப்ளஸ் நீங்கள் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் வந்து ஏன் ஃபிக்ஸட் டெபாசிட் நான் சொல்லலை அப்படின்னா, நீங்கள் ஃபிக்ஸட் டெபாசிட் கூட போடலாம், ப்ளஸ் ஃபிக்ஸட் டெபாசிட்டை விட உங்களுக்கு மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் வந்து கொஞ்சம் ரிட்டர்ன்ஸ் வந்து ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ தட் நீங்கள் வந்து மியூச்சுவல் ஃபண்ட்ஸை வந்து ஃபஸ்ட் கன்சிடர் பண்ணுங்கள். இல்லை நான் கொஞ்சம் ரிஸ்க் எடுக்க ரெடியாக இருக்குது அப்படின்னா, நீங்கள் ஷேர் மார்க்கெட் யூஸ் பண்ணலாம். ஸோ ஷேர் ட்ரேடிங் பண்ண ஆரம்பிங்க. ஸோ ஷேர் ட்ரேடிங்கில் நீங்கள் வந்து மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் விட அதிகமான ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும் உங்களுக்கு. ஸோ மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் உங்களுக்கு ஒரு 6-8% கிடைக்கும் அப்படின்னா, உங்களுக்கு ஷேர் ட்ரேடிங்கில் வந்து உங்களுக்கு ஒரு தாராளமாக ஒரு 8-12% வரைக்குமான உங்களுக்கு ரிட்டர்ன்ஸ் வந்துட்டு ஷேர் ட்ரேடிங்கில் கிடைக்கும். ஸோ அடுத்து வந்து நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, டிஜிட்டல் கோல்டு இன்வெஸ்ட்மெண்ட். ஸோ இதை பார்க்குறதுக்கு முன்னாடி, இந்த ஷேர் மார்க்கெட்டையும் ப்ளஸ் இந்த மியூச்சுவல் ஃபண்ட்ஸையும் அப்படி உங்களுக்கு தெரியலை அப்படின்னா, ஸோ ப்ராப்பரான கைடன்ஸோட நீங்கள் பண்ண ஆரம்பிங்க. ஸோ நான் கொஞ்சம் கொஞ்சம் இப்போ பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ ஓரளவுக்கு என்ன ரிட்டர்ன்ஸ் பார்க்க முடியுது, பட் எனக்கு வந்து அந்தளவுக்கு தெரியாது. இருந்தாலும் ஸ்டில் நான் வந்துட்டு ஒரு ஆப்போட ப்ரோக்கரேஜ் மூலமாக நான் வந்து இதை பண்ணிகிட்டு இருக்கேன். பட் எனக்கு இது ஓரளவுக்கு ஒரு நல்ல ரிட்டர்ன்ஸ் கொடுக்குது, ப்ளஸ் நான் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து மார்க்கெட் பற்றி நான் கற்றுக்கிட்டு இருக்கேன். ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் வந்துட்டு டிஜிட்டல் கோல்டு வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். ஸோ டிஜிட்டல் கோல்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம ஃபோன்பே, கூகுள் பே எல்லாருமே இப்போ நீங்கள் யூஸ் பண்ணிட்டு இருப்பீங்க. இந்த எல்லாத்துலேயுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா டிஜிட்டல் கோல்டை வந்து நீங்கள் வாங்க முடியும். ஸோ அஃப்கோர்ஸ் நீங்கள் வந்துட்டு 1 ரூபாய் கூட வந்து உங்களால் டிஜிட்டல் கோல்டு வாங்க முடியும். ஸோ உங்கள் கையில் இப்போ ஒரு 10 ரூபாய் இருக்க அக்கௌண்ட்டில் நம்ம சும்மா எவ்வளவோ செலவு பண்ணுறோம். ஸோ அதில் மாதத்துக்கு நம்ம ஒரு 200 ரூபாய் அப்பப்போ கையில் கிடைக்கிற காசு வச்சு 100 ரூபாய், 50 ரூபாய், 10 ரூபாய், 5 ரூபாய் கூட நீங்கள் வந்து கோல்டு வாங்க முடியும். ஸோ இதை வந்து நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வைக்கலாம். ப்ளஸ் 24 கேரட் கோல்டு, பியூர் கோல்டு நீங்கள் வந்துட்டு ஆன்லைனில் டிஜிட்டல் கோல்டில் பர்ச்சேஸ் பண்ண முடியும். ஸோ நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய எந்த ஒரு யூபிஐயாக இருந்தாலும் சரி, ஃபோன்பே, கூகுள் பே, அதுலேயும் நீங்கள் கூட போய் பார்க்கலாம். ஸோ அது கூட வந்து ஒரு ஓவர் த பீரியடில் உங்களால் வந்துட்டு கோல்டு சேர்க்க முடியும். ஸோ நீங்கள் ஒரு நகைக்கடையில் போய் பண்ணுறீங்க அப்படின்னா, நீங்கள் சீட்டு போடுவீங்க, ப்ளஸ் கரெக்டான டைத்துக்கு நீங்கள் கட்டணும். ஸோ நீங்கள் மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா, ஸோ இதெல்லாம் நிறைய இருக்குது இல்லையா, அந்த கமிட்மெண்ட்ஸ் எல்லாமே இருக்குது. பட் நீங்கள் ஆன்லைனில் டிஜிட்டல் கோல்டு வாங்குறீங்க அப்படின்னா, உங்களுக்கு எந்த கமிட்மெண்ட்ஸுமே கிடையாது. நீங்கள் வந்து உங்கள் கையில் எப்போ காசு இருக்கோ அப்போ வந்து நீங்கள் கோல்டில் வந்துட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். பட் ஸ்டில் நீங்கள் வந்து கொஞ்சம் கரெக்டாக பிளான் பண்ணி வச்சுக்கோங்க, எனக்கு நான் எவ்வளோ அமௌண்ட் இந்த மாதம் மாதம் நான் போட போகிறேன் அப்படிங்கிறத கரெக்டாக கால்குலேட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படி இல்லை அப்படின்னா, உங்கள் கையில் எப்பப்போ காசு இருக்கோ அப்பப்போ நீங்கள் வந்துட்டு அந்த கோல்டை வந்து நீங்கள் வாங்க ஆரம்பிக்கலாம். டிஜிட்டல் கோல்டு நீங்கள் 1 ரூபாயிலிருந்து கூட ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ இப்போவே நீங்கள் வந்துட்டு கோல்டு சேவிங்ஸ் பண்ண வச்சுக்கோங்க. ஏன்னா ஃப்யூச்சரில் என்றைக்குமே கோல்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ரேட் வந்து ஜாஸ்தி ஆகிட்டே தான் போகும். ஸோ நம்ம தாத்தா பாட்டி காலத்தில் இருக்கிற கோல்டோட ரேட்டுக்கும் இப்போ இருக்கிற கோல்டோட ரேட்டுக்கும் வந்துட்டு கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா நிறையவே ஹியூஜ் டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஸோ எல்லாருமே சொல்லுவாங்க, தங்கத்தில் ஒரு சிலர் வந்துட்டு தங்கத்திலலாம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது சரியில்லை அப்படி இப்படின்னு. பட் தங்கத்தில் இன்வெஸ்ட் பண்ணுறது கூட வந்து பார்த்தீங்க அப்படின்னா கோல்டு இன்வெஸ்ட்மெண்ட் கூட ஒன் ஆஃப் த குட் அண்ட் பெட்டர் ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ அதை கூட வந்துட்டு நீங்கள் ட்ரை பண்ணலாம் என்னோட சைட்லேருந்து கேட்டிங்க அப்படின்னா. நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்திங்க அப்படின்னா, நம்ம வந்துட்டு இன்சூரன்ஸ் வந்து பார்க்க போகிறோம். ஸோ இன்சூரன்ஸ் வந்து நான் லாஸ்ட் டைம் சொன்ன மாதிரியே வந்துட்டு அந்த எல்ஐசியில் வந்து நீங்கள் இன்சூரன்ஸ் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு ஒரு 10 இயர்ஸ், ஒரு 15 இயர்ஸ் வந்துட்டு ஒரு பெட்டரான இது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் கூட சொல்லலாம். ஒரு 10 வருஷத்துக்கு அப்புறம் உங்களுக்கு ஒரு நீங்கள் போடக்கூடிய அமௌண்ட்டை பொறுத்து உங்களுக்கு, இப்போ நீங்கள் வந்துட்டு ரொம்ப கம்மியாக போட்டிங்கன்னா ஆப்வியஸ்லி கம்மியாக தான் கிடைக்கும். ஸோ நீங்கள் நிறையா போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறையாவே வந்துட்டு உங்களுக்கு அமௌண்ட் கிடைக்கும். ஸோ நீங்கள் எவ்வளோ பிளான் பண்ணுறீங்க, உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஏஜென்ட்ஸ் கிட்ட, எல்ஐசி ஏஜென்ட்ஸ் கிட்ட நிறைய பேர் இருப்பாங்க. இப்போல்லாம் வந்துட்டு ஃபுல்லாக நிறைய இடத்துல இருக்காங்க, பார்க்குற இடம் ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா எல்ஐசி ஒரு ஏஜென்ட் வேணும். நீங்கள் சும்மா கூகுளில் போட்டால் கூட நிறைய பேரோட இன்ஃபர்மேஷன்ஸ் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ நீங்கள் கூகுளில் போடுங்க. ஸோ உங்களுக்கு தெரிஞ்சவங்க இல்லை உங்களுக்கு பழகினவங்களே உங்களுக்கு உங்கள் சரௌண்டிங்ஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்துட்டு எல்ஐசி பண்ணுவாங்க, பட் உங்களுக்கு தெரியாமல் இருந்திருக்கும். ஸோ அவங்கக்கிட்ட தேடி போங்க. ஸோ அவங்கக்கிட்ட போயிட்டு நீங்கள் ஒரு பாலிசி வேணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ கண்டிப்பாக வந்து உங்களுக்கு ஒரு நல்ல பாலிசி கொடுப்பாங்க. ஸோ அந்த ஒரு எல்ஐசியிலேருந்து வரக்கூடிய இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு சூப்பரான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருக்கும். ப்ளஸ் இன்னொன்று, எல்ஐசி வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா என்ன பொறுத்த வரைக்கும் எல்ஐசி வந்து நம்ம சின்ன வயசுல வந்து உண்டியில் காசு போடுவோம் கரெக்டாக.
ஸோ அந்த உண்டியலில் வந்துட்டு நம்ம இவ்வளோ சேர்க்கணும் அவ்வளோ சேர்க்கணும் அப்படின்லாம் சொல்லிட்டு நம்ம வந்துட்டு அந்த உண்டியில் காசு போட மாட்டோம். பட் ஏதோ போடுவோம், திடீர்னு ஒரு நாள் காசு உள்ளே போகாது என்னடான்னு சொல்லி உடச்சு பார்த்தா நமக்கு அந்த உண்டியல் ஃபுல்லாக வந்து கொஞ்சம் பணம் இருக்கும். பட் ரொம்ப இருக்காது, என்ன நம்ம சில்லறை காசாக போட்டு வச்சுருப்போம், இல்லை 10 ரூபா நோட்டு 20 ரூபா நோட்டு அப்படி போட்டு நம்மக்கிட்ட ஒரு 1000 ரூபா 2000 ரூபா வரைக்கும் சேர்ந்துருக்கும். ஸோ அப்போ நமக்கு ஒரு ஃபீல் வரும், தெரியுமா நம்ம தான் அந்த உலகத்துலேயே பணக்காரன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நீங்கள் சின்ன வயசில் உண்டியல் போட்டு நீங்கள் உண்டியில் வச்சு இதெல்லாம் சேவ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அந்த கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அந்த உண்டியில் நீங்கள் எவ்வளோ ரூபா சேர்த்துருந்தீங்க அப்படின்ற அந்த ரூபாயும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி ஒரு உண்டியலில் போடுற சேவிங்ஸ் மாதிரி தான் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்துட்டு எல்ஐசி அந்த இன்சூரன்ஸ் எல்ஐசின்னு இல்லை, ஸோ எல்லா இன்சூரன்ஸுமே நான் வந்துட்டு அப்படி தான் பார்க்குறேன். ஸோ நம்ம வந்துட்டு இவ்வளோ வேணும் அவ்வளோ வேணும்னு சொல்லாமல் உண்டியில் கிடைக்கும் போதெல்லாம் போடுற காசு மாதிரி தான். ஸோ இதே பிளான் இதே ஒரு ஃபார்மேட்டை கூட நீங்கள் டிஜிட்டல் கோல்டுக்கு இன்வெஸ்ட் பண்ணலாம். ஸோ உங்கள் கையில் எப்பப்பெல்லாம் காசு வருதோ அப்போல்லாம் நீங்கள் வந்து டிஜிட்டல் கோல்டு நீங்கள் வாங்க ஆரம்பிக்கலாம். ஸோ ஒன்ஸ் உங்களுக்கு ஒரு இல்லை நான் ஒரு 2 பவுன் சேர்த்துட்டா 3 பவுன் சேர்த்துட்டு எனக்கு கோல்டு வேணும் அப்படின்னா நீங்கள் அவங்கக்கிட்டே வந்துட்டு டெலிவரி பண்ணிக்கலாம். ஸோ அவங்க வந்து உங்களுக்கு ஒரு காயினாவோ இல்லைனா ஒரு பாராவோ கொண்டு வந்து உங்களுக்கு உங்களுடைய கோல்டை வந்துட்டு உங்ககிட்ட கொடுத்துருவாங்க. ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெட்டரான இன்வெஸ்ட்மெண்ட். ஸோ அஃப்கோர்ஸ் இது எல்லாத்தையுமே விட சூப்பராக வந்துட்டு ஒரு கொஞ்சம் பணம் நீங்கள் ஜாஸ்தி செலவு பண்ணணும். பட் ஸ்டில் ஒரு சூப்பரான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னா வந்து பார்த்திங்க அப்படின்னா ரியல் எஸ்டேட்டில். பட் கண்டிப்பாக வந்து ரியல் எஸ்டேட்டில் நம்மளால் அந்தளவுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண முடியாது. கொஞ்சம் இடம் வாங்கி போடுறது, ஒரு வீடு வாங்கி போடுறது, கண்டிப்பாக அந்தளவுக்கு பணம் இருந்தால் நான் இப்படி பேசிகிட்டு இருக்க மாட்டேன், நீங்கள் இந்த வீடியோ இப்படி கேட்டுகிட்டு இருக்க மாட்டீங்க. ஸோ ஓரளவுக்கு நம்மக்கிட்ட வந்துட்டு ரியல் எஸ்டேட்டில் இப்போ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண முடியலாட்டினாலும் நான் சொன்ன இந்த பார்ட் டைம் ஜாப் வீடியோ இதுக்கான லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ப்ளஸ் இந்த பாசிவ் இன்கம் எப்படி ஜென்ரேட் பண்ணுறது அந்த வீடியோக்கான லிங்க்கையும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ப்ளஸ் இப்போ இந்த இன்வெஸ்ட்மெண்ட், ஸோ பார்ட் டைம் ஜாப்ஸ் ப்ளஸ் பாசிவ் இன்கம் ப்ளஸ் இந்த இன்வெஸ்ட்மெண்ட்ஸ், இது எல்லாத்தையுமே பாருங்கள். கொலாபரேட் பண்ணி நீங்கள் ஒரு ஓவர் த பீரியடில் ஒரு அமௌண்ட் ஜென்ரேட் பண்ணுவீங்க. அந்த அமௌண்ட்டை வச்சு நீங்கள் வந்துட்டு இன்வெஸ்ட்மெண்ட்டில் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக பண்ண ஆரம்பிங்க ரியல் எஸ்டேட்டில். ஸோ தட் அது உங்களுக்கு ஒரு பெட்டரான ஒரு ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும் கண்டிப்பாக. ரியல் எஸ்டேட் வந்துட்டு அதுவும் கோல்டும் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்குமே அழியாத ஒரு ப்ராப்பரான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஃபார்மு. ஸோ ப்ளஸ் ரொம்ப பழங்காலத்து இன்வெஸ்ட்மெண்ட் ஃபார்ம்னு கூட ஒரு ட்ரெடிஷ்னல் இன்வெஸ்ட்மெண்ட் ஃபார்ம்னு கூட சொல்லலாம். ஸோ அதை எல்லாத்தையுமே ஸோ மறந்துடாதீங்க. மியூச்சுவல் ஃபண்ட்ஸு, ஷேர் மார்க்கெட்டை, டிஜிட்டல் கோல்டு, இன்சூரன்ஸு, ரியல் எஸ்டேட்டை, இது எல்லாத்தையுமே விட இன்னொரு ஒரு சூப்பரான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் இருக்குது. இது ஒரு போனஸ் இன்வெஸ்ட்மெண்ட். இது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா செல்ஃப் இன்வெஸ்ட்மெண்ட். ஸோ இதிலெல்லாம் நீங்கள் பணம் போடுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு உங்கள் மேலே நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண ஆரம்பிங்க. ஸோ உங்களோட ஸ்கில்ஸை டெவலப் பண்ண ஆரம்பிங்க. உங்களுடைய மைண்ட் செட்டு, டூல் செட்டு, ஸ்கில் செட்டு, மைண்ட் செட்டு, டூல் செட்டு, இது எல்லாத்தையுமே நீங்கள் வந்து ரெடி பண்ண ஆரம்பிங்க. ஸோ தட் நீங்களும் வந்து ஓவர் த பீரியடில் நீங்களும் க்ரோ ஆவீங்க, நீங்களும் க்ரோ ஆகணும், உங்கள் அசட்டும் க்ரோ ஆகணும். ஸோ அப்படின்னு சொல்லி இந்த வீடியோ. ஸோ என்னோட வீடியோவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ முடிஞ்ச அளவுக்கு நான் லாஸ்ட்டு போட்டிருந்த வீடியோஸும் சரி, இப்போ நான் இனிமேல் போடக்கூடிய வீடியோஸும் சரி, ஸோ எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா மற்ற எல்லாருமே வந்துட்டு சொல்கிற மாதிரி வந்துட்டு இப்படி பண்ணுங்கள் அப்படி பண்ணுங்கள் அப்படின்ற மாதிரி இருக்காரு. ஸோ என்னால் முடிஞ்ச அளவுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ நம்ம இதை எப்படி வந்துட்டு ப்ராக்டிக்கலாக நம்மளோட டே டு டே ரொட்டீனில் நம்மளோட டே டு டே லைஃப்பில் வந்துட்டு நம்ம இதை எப்படி வந்து அப்ளிகபிள் பண்ணுறது ஸோ அப்படிங்கிற மாதிரி ஒரு ப்ராக்டிக்கல் ஓரியன்ட் செக்ஷன்ஸ் எல்லாமே வந்துட்டு நான் இதில் சொல்ல போகிறேன். ஸோ முடிஞ்ச அளவுக்கு நம்மளுடைய என்னுடைய இந்த வீடியோஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நான் சொல்கிற எல்லா கான்செப்ட் பிரின்சிபல்ஸ் எல்லாத்தையுமே வந்துட்டு உங்களுடைய டே டு டே லைஃப்பில் நீங்கள் வந்துட்டு யூட்டிலைஸ் பண்ணிக்கிற மாதிரியான கான்செப்டாக தான் நம்ம சொல்ல போகிறேன். ஸோ தொடர்ந்து என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வெயிட் பண்ணி பாருங்கள். என்னோட சைட்லேருந்து நல்ல நல்ல வீடியோஸ் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். பாய்.